ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வகையான பிரியாணியும் சாப்பிட்ருப்பீங்க. கங்காரு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இன்றைக்கி அதை தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கேங்க்ரு மீட், பாஸ்மதி ரைஸ், தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஜாதிக்கா பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன், ட்ரைடு ரோஸ்மேரி லீவ்ஸ் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், 6-7 பல்லு பூண்டு, தக்காளி, வெங்காயம், புதினா லீவ்ஸு, தைம் லீவ்ஸு, பெப்பர்மின் லீவ்ஸ், எலுமிச்சம்பழம் 1/2, ரோஸ்மேரி, பாஸ்லி, இஞ்சி கொஞ்சம், ஆரிகானோ லீவ்ஸ் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் வந்து பிளாக் சால்ட்டு, கல்பாசி கொஞ்சம், 1/4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிளாக் காடமம், 2 துண்டு பட்டை, பிளாக் கியூமின் வந்து 1 டீஸ்பூன், சாஹி ஜீரா வந்து 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பெப்பரு, சால்ட் உங்கள் தேவைக்கேற்ப, 3 பச்சை மிளகாய். இந்த கேங்க்ரு மீட்டை வந்து 8 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை மேரினேட் பண்ணணும். அதுக்கு நார்மல் சால்ட்டு, பிளாக் சால்ட்டு, பெப்பர் தூள், கரம் மசாலா கொஞ்சம், தயிர், சில்லி பவுடரு, 1/4 டீஸ்பூன் வந்து நட்மக் பவுடரு, அந்த ரோஸ்மேரி காஞ்ச லீவ்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் போதும். மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். காரம் வந்து உங்களுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸையும் அதில் ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணி 1-20 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ குக்கரில் வந்து நான் வச்சுருக்கிற அவ்வளோ ஸ்பைசஸையும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த பிளாக் கியூமன் வந்து ஸ்ப்ளட்டர் ஆகும்போது வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, உப்பு, கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். வீடியோ குயிக்க முடியணுங்கிறதுக்காண்டி நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யாதீங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக போதும். என்னோடய எல்லா பிரியாணிலையும் நான் இப்படி தான் செஞ்சுருப்பேன். தக்காளி நல்லா வதங்கின உடனே அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி வதக்கணும். ஏன்னா நான் எண்ணெய் நிறையா சேர்க்கலை. அப்படி போட்டிங்கன்னா தான் அடி பத்தாமல் இருக்கும். இப்போது அது கூட வச்சுருக்கிற எல்லா லீவ்ஸையும் போட்டு வதக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னால் வெறும் கொத்தமல்லி புதினா மட்டும் போட்டால் போதும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனேயே இந்த கேங்க்ரு மீட்டை வந்து உள்ளே போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இந்த கறி வந்து மட்டனு முயல் கறி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் பிடிக்காது. அதனால் நான் நிறைய ஹர்ப்ஸும் ஸ்பைசஸும் சேர்த்துருக்குறேன். இதுக்கு வந்து அந்த ஸ்பைசஸும் கரம் மசாலாவும் இந்த லீவ்ஸும் நிறைய போட்டோம்னா அப்படி ஒரு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இது கூட வந்து 1/4 டம்ளர் தண்ணியும் அந்த எலுமிச்சம்பழத்தில் உள்ள மீதியுள்ள ஜூஸையும் சேர்க்கணும். அதுக்கப்புறமா தயிரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடணும். இப்போ இதை வந்து 15 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை வந்து மட்டன் வேக வைக்கிறது மாதிரி எவ்வளோ நிமிஷம் வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கிடுங்க. நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டு மீட்டு நல்லா வெந்துட்டான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி வந்து அரிசியை ஊற வச்சுருக்கிறதுனால எனக்கு குக்கிங் டைம் 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். இப்போ வந்து 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டம்ளர் போடுறீங்களோ அத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறமா கடைசியில் இந்த பேண்டன் லீவ்ஸை போடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ கரண்டியை உள்ளே விட்டிங்கன்னா அதோட கால் பகுதி அளவு தான் அது வந்து முங்கி இருக்கணும். அதுதான் கரெக்டான தண்ணி மெஷர்மெண்ட்டு. இப்போ அதில் புதினா லீவ்ஸ் சேர்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த இப்போ அரிசி தெரியுது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து குக்கர் லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் வழக்கம் போல் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் குக் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். இதே மெத்தடில் நீங்கள் விசில் போட்டு பண்ணுறதா இருந்தாலுமே கரெக்டாக 10 மினிட்ஸ் வச்சுட்டு விசிலுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரெஸ்டிங் டைம் இதே டைமுக்கு கொடுங்க. மட்டன் பீஃபில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் உண்டு, கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த கேங்க்ரூவில் வந்து லெஸ் தென் 2% தான் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ஸோ வந்து இது வந்து லீன் மீட் வெரைட்டியில் தான் வரும்.
ஸோ இது சாப்பிட்டா வந்து கொலஸ்ட்ரால் லெவல் கூடாது. செஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.